Hi friends, in this video, button how to create button in this video. First, we have layout or option. We have layout and designs. We have activity main. We click on the button how to create button. We have design or option. We click the design, click on the easy create button. We have the button on the left side. We have left side top button or option. We click on drag and drop on the center. Center la button create aichu ipo text click panikonga text click panikonga appo inda button ku epdi nam colorful ah design convert pandradhu nu paapom ipo inda back design ku inda button design pandradhukku inga drop la or option irukla left hand side la adha right click panninga new nu or option varum adhu ulla poi na drop resource file irukum adha click panikonga idhu file name vandha nam button thandunga ungalku enna mai tharanumo neenga thandunga. Next, we will convert the button shape. Button shape is the shape. Next, we will enter the shape. We will rectangle shape. Android shape is equal to rectangle. Enter. Next time we corners convert panom corners da maatha porom corners kuduponga enter la and radius maatha porom corner la unga evlo radius venumo and radius ni kuduponga na vandu 27 dp kudukuren close panikonga. Next colors colors ku vandu nam gradient use panikalam enter and type வந்து உங்களுக்கு linear type வச்சுக்கோங்க. Next android angle வந்து உங்களுக்கு எவ்வளவு angle வேணும் 45 degree நான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. Next வந்து எந்த axis ல உங்களுக்கு கலர் चेंज ஆகும் எனக்கு x axis ல வைக்க போறேன் எவ்வளவுனா 35 க்கு வச்சிருக்கேன் degree. Next android ல எங்க கலர் ஸ்டார்ட் ஆகணும் எங்க எண்ட் ஆகணும் அந்த ஆப்ஷன் எண்டிங் கலரும் இங்க உங்களுடைய கலர்ஸ் வந்து எண்டிங் கலரும் அப்புறம் ஸ்டார்டிங் கலரும் இந்த குள்ள கொடுத்துக்கோங்க அப்புறம் இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சைஸ் பட்டன் சைஸ் எவ்வளவு இருக்கணுமோ அந்த சைஸ் கொடுத்துக்கோங்க வித் வந்து எனக்கு 182 டிபி கொடுத்துங்க உங்களுக்கு எவ்வளவுமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் ஹைட் வந்து எனக்கு ஒரு 54 கொடுத்துருக்கேன் 56 54 கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் வந்து நான் என்ன தரேன்னா ப்ளூ கொடுத்துக்கிறேன் எண்டிங் கலருக்கு நான் இந்த கலர் இப்போ பட்டனுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டன் டிசைன் ஓவர் ஆச்சு அந்த டிசைனை எப்படி இங்கே கொண்டு வருது இப்போ இந்த டிசைனை எப்படி இங்கே இருக்கிற பட்டனுக்கு கொண்டு வருதுன்னா இங்கே பட்டனுக்குள்ள கோடிங் இருக்குல்ல அங்கே என்டர் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துங்க பேக்ரவுண்ட் பீன்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதை என்டர் கொடுத்துங்க. இப்போ டிராபிள் பட்டன் டிராபிள் கொடுக்குற பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி அந்த டிசைன் வந்துச்சு. இப்போ பட்டன் பிளாக்ல இருக்கு எனக்கு அந்த உள்ள டெக்ஸ்ட் வந்து பிளாக்ல இருக்கு எனக்கு ஒயிட்ல வேணும் ஒயிட்ல வேணும்னா என்ன பண்ணணும் என்டர் வந்து டெக்ஸ்ட் ஸ்டை கலர்னு ஒன்று இருக்கும் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஷ் நீங்கள் 3F கொடுத்தீங்கன்னா ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் எனக்கு பட்டன் போல்டாக வேணும் டெக்ஸ்ட்டு அதனால் டெக்ஸ்டின்னு கொடுத்தா டெக்ஸ்ட் மேலே வரும் டெக்ஸ்ட் சைஸ் போல்டு டெக்ஸ்ட் சைஸ் வந்து சாரி டெக்ஸ்ட் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் டெக்ஸ்ட் வேணுமோ அதுமாரி வச்சுக்கலாம் நான் ஒரு 16 டிபி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு டெக்ஸ்ட் சைஸ் வந்து போல்டாக வேணும் அப்போ என்ன பண்ணால் டெக்ஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும் அதில் தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போல்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பட்டன் ஸ்டைல் இப்போ பட்டனை கிரியேட் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம டிசைன்ஸ் கொண்டு வரதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.